வெல்கம் பிடிஎன் சினிமா. இந்த ஆண்டு 2023 என்று கடைசி நாள். எனக்கு என்னவென்றால், இந்த 2023 நமது கேப்டனை உயிர் வாங்கிய இந்த டிசம்பரையும் நாம் நினைத்து கொள்ளும் போது சில மன வருத்தங்கள் தான் உள்ளது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு வரும்போது நமது கேப்டனின் அரிய புகைப்படங்கள் வெளியே வரும். அது புத்தாண்டு என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு புகைப்படம் வரும்போது நமது பட்டி தொட்டியெல்லாம் இருக்கணும். தொண்டர்களும் ரசிகர்களும் கட்சி நிர்வாகிகளும் கேப்டன் எப்படி இருக்கிறாரோ, கேப்டன் எப்படி இருக்கிறார் என்று மனம் குமுறல் அழுவையாகத்தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு புகைப்படத்தையும் நான் பார்க்கும்போது புத்தாண்டுலேருந்து கேப்டனோட ஒரு வேஷ்டி சட்டை அப்படி பொக்க வாங்கிட்டு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வெளியிடுவாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கேப்டன் இருக்கிறார் இந்த வருஷம் அப்படின்னு. ஒவ்வொரு வருடமும் நம் புத்தாண்டு வரும்போதெல்லாம் எனக்கு கேப்டன் நினைவுகள் தான் வரும். என்னை போல பல தொண்டர்களும் பல ரசிகர்களும் கேப்டனை எதிர்பார்த்து தான் இருப்பார்கள். கேப்டன் புகைப்படம் வந்தபோது நம் தலைவரை பார்த்த மிக சந்தோஷம், தெய்வத்தை பார்த்த சந்தோஷம் என்று நிலைப்பார்கள். நிறைய தாய்மார்களும் அவர் இருந்த அந்த புண்ணியவன் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா விஜாந்து விஜாந்துன்னு தான் அழைப்பாங்க. விஜயகாந்த் என்றதை விஜாந்து, படிக்க தெரியாத ஒரு பாமரனுக்கு ஒரு அன்பு பாசம் மிக்கவராக விளங்கியவர் தான் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் அரிய புகைப்படத்தை நாம் பார்க்கும்போது நம் மனசின் பொங்குமை ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த 2023 இந்த வருடம் முடிய போகிறது. ஒவ்வொரு வருடமும் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து ஒவ்வொரு வருடமும் நம் விஜயகாந்த் அவர் புகைப்படம் வரும்போதெல்லாம் மிக சந்தோஷமாகும். குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளாக உடல்நல குறைவால் இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படம் வரும்போது எனக்கும் என்னை போல உள்ள வலைகளில் உள்ள நிறைய நண்பர்களும் தொண்டர்களும் மிக சந்தோஷப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது நம் தலைவரை இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் குறை சொல்லது கிடையாது. நம் கேப்டன் ஒரே ஒரு கேப்டன் தான், அந்த கேப்டன் இடத்தை நிரப்பதற்கு எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. எத்தனையோ வேர்கள் எத்தனையோ நண்பர்கள் எது வேணாலும் செய்யலாம், கேப்டனை பார்த்து செய்யலாம், தப்பு கிடையாது. ஒரு மனிதனுக்கு உதவுவது தப்பு கிடையாது. கேப்டன் செய்த மாதிரி அவ்வழியில் வரலாம் என்று பாதையை மாற்றிக்கொள்வது அது தவறு தான். கேப்டனை பொறுத்த வரைக்கும் மக்களோட வலிமை, அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு ஏழ்மையில் இருக்க குடும்பம் இப்படித்தான் இருக்கும், அவருக்கு உதவ வேண்டும். ஒரு பண்பாடு மிக்க ஒரு நல்ல தலைவன் தான், தலை சிறந்த ஒரு தலைவன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான். அந்த மனிதனை போல இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் நன்கொடை வழங்கியது கிடையாது. குறிப்பாக அரசியல் இருக்கும் ஒரு தலைவராக கூட இருக்கட்டும், இதுவரைக்கும் அப்படி செய்தது சரித்திரமே கிடையாது. அப்படி சரித்திரம் படைத்த நம் நாயகன் தான். உழைத்த பணத்தை எல்லாமே மக்களுக்கு தான் வரியாக கொடுத்துள்ளார். எந்த ஒரு இதுமே அசம்பாவிதம் தேவையில்லாத செலவுகள் பண்ணது கிடையாது. நடிகர்களுக்கும் செய்வார், அதுபோல ஏழைகளுக்கும் செய்வார். எந்த ஒரு மனிதன் தானம் தர்மம் கேட்டாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அள்ளி கொடுத்து விடுவார். அப்படி ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனை நாம் தவறவிட்டோம். இருந்தாலும் நாம் அவர் கொள்கையை பின்பற்றி கேப்டனை போலே நாமும் வாழ வேண்டும் என்று நாம் அவ்வழியை பின்பற்ற வேண்டும். ஒரு தொண்டராகவும் நாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் என்று நாம் எண்ணவில்லை. கேப்டன் நம்மோட தான் இருக்கிறார். நான் இருக்கிறார் என்று நினைப்போடு தான் கேப்டனை பற்றி நிறைய வரலாறுகளை கேப்டனை பற்றி வெளியிட வேண்டும். இந்த புத்தாண்டு சிறப்பாக வேண்டும். நாம் கேப்டன் புகழ் எப்பவுமே உங்களில் போவன். பிடிஎம் சினிமா.